அனைவருக்கும் வணக்கம். பரிகார சுரங்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீராத பிரச்சனைகள், கஷ்டங்கள் இந்த மாதிரி தீர்ந்து போகிறதுக்கான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா, வேப்பிள்ளை. ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா ஒரு வேப்பிள்ளை பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிலரோட வாழ்க்கையில திடீர்னு பிரச்சனைகள், கஷ்டங்கள் இது எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இன்னும் சிலரோட லைஃப்ல பாத்தீங்கன்னா கஷ்டம் மட்டுமே தான் அவங்களுடைய லைஃப்ல இருந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கவங்க இந்த பரிகாரத்தை முழுமையா முழு நம்பிக்கையோட மனசார செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் நம்மளுடைய லைஃப்ல நிரந்தரமா இருக்காது, கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசார நம்பணும். அந்த மாதிரி நம்பிக்கை தான் நம்மள அந்த கஷ்டம் பிரச்சனைகள்ல இருந்துட்டு வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ஆயுதமா இருக்கும். இன்னைக்கு நம்ம அதுக்கான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா வேப்பிள்ளை. இந்த மாதிரி வேப்பிள்ளை வந்துட்டு ஒரு மூணு கொத்து அப்படி இல்லைன்னா ரெண்டு எடுத்து வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா ஊதுபத்தி, அதுக்கப்புறம் மஞ்சள் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம், அதுக்கப்புறம் மஞ்சள் நிற துணி. இப்ப நம்ம இதெல்லாம் வச்சுதான் பரிகாரம் பண்ண போறோம். இப்ப நம்ம இந்த மஞ்சள் நிற துணியில வந்துட்டு வேப்பிள்ளைய வந்துட்டு எடுத்து வச்சுக்கிறோம். உள்ளார ஒரு கொத்து எடுத்து உள்ள வச்சுக்கிறோம். வேப்பிலை எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேப்பிலை வந்துட்டு அம்மனுக்கு ரொம்பவே பிடிச்சமான இலை. அதனால தான் நம்ம வந்துட்டு வேப்பிலை வைக்கிறோம். பொதுவாகவே வேப்பிலை தோரணம் அப்படி இல்லைன்னா வேப்பிலையில மாலை செஞ்சு சாமிக்கு போடுறத பார்த்துருப்போம். அந்த மாதிரி செய்யறதுக்காக தான் நம்ம இப்போ இந்த வேப்பிலையை வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரூபாய் நாணயம் வந்துட்டு இதில் நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் குங்குமம் வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வச்சிட்டோம். இப்போ நம்ம இதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மூட்டை மாதிரி செஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிறோம். மஞ்சள் நூல் எடுத்து கட்டிக்கிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கட்டிட்டோம். இந்த பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தான் கரெக்டாக நம்ம வந்துட்டு பண்ணணும். தொடர்ந்து 3 நாள் இதே மாதிரி நம்ம வந்துட்டு செஞ்சுட்டே வரணும். எப்போன்னா வெள்ளிக்கிழமை ஒன்று, சனிக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று, இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதை வந்துட்டு தீபாராதனை காமிச்சு சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கணும். இந்த மாதிரி தீபாராதனை காட்டும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரமா வந்துட்டு தீர்ந்து உங்களுக்கு நல்லதோ சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஒன்று, சனிக்கிழமை ஒன்று, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று செய்கிறப்போ உங்களுக்கு இதே மாதிரி மூட்டைகள் 3 வந்துட்டு வரும். அதை நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நைட் வந்துட்டு பிரிச்சுட்டு இதுக்குள்ளே இருக்க வேப்பந்தழை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து சாம்பிராண்டி தீபம் போடும்போது நீங்கள் வேப்பந்தழையும் போட்டு வீடு ஃபுல்லாக காட்டணும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க காயின் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எதனாச்சும் சிவாலயங்கள் இருந்தது அப்படின்னா அதில் போய் உண்டியில் போட்டுருணும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் கிளாத்தை வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதை ஓடுற நீரில் வந்து போட்டுருணும். உங்களுடைய வீட்டு பக்கத்தில் எதனாச்சும் ஓடைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் கொண்டு போய் போட்டுருணும். இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள்லாம் நம்மளுடைய பரிகார சுரங்கம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.